ஏண்டி சாம்பல்ல பல்லு வளக்காத நான் உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன்? மாசம் 150 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்க, சாம்பல்ல திங்கறியே. ஐயோ, சாம்பல கேவலமா பேசாதீங்க. சிவபெருமானே சாம்பல தான் பூசிட்டு இருக்காரு. சிவபெருமான் சாம்பல பூசிக்கிட்டாரு, சாம்பல்ல பல்லு வளக்கல. நான் ஒண்ணு பல்லு வளக்கல, சாம்பல சாப்பிடுறேன். சாம்பல சாப்பிடுறிய? இதே ரூட்ல போனா நாளைக்கு விறகு அடுப்புகிரி எல்லாம் முழுசா முழுங்கிடுவ போல இருக்கு. என்ன இப்படி வாந்தி எடுக்கிற? கொஞ்சம் இரு, நான் டாக்டர் கூட்டு வந்துறேன். இது டாக்டர் கூப்பிட வாந்தி இல்ல. என்ன புரியல? இல்ல கைய கொடுங்க. இப்ப புரிஞ்சுதா? புரியுது. என்ன புரிஞ்சுது? அளவுக்கு அதிகமா சாம்பல் தின்னு இருக்க. அப்புறம் என் வாந்தி எடுக்காது, பித்த வாந்தி தான் இது. பித்த வாந்தி இல்ல, புள்ள வாந்தி. புள்ள வாந்தியா? தலைகாணி எடு, வாந்திக்கு மூச்சு திணற போகுது. நினைச்சத நான் முடிச்சிட்டேன். இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசு. ரொம்ப குனிஞ்சு வாந்தி எடுக்காத, குழந்தை வாய் வழியா வெளில விழுந்துரு போகுது. நான் போய் டாக்டர் பாத்துட்டு வந்துடுறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம்? என்ன சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கேன் தானே, டானிக் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்காக டாக்டர் கிட்ட போறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, ஆறே மாசத்துல குழந்தை பிறக்க வழி இருக்கானு நான் டாக்டர் கேட்டு வந்துடுறேன். அப்படியே அழகான குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வாங்க. அழகா இருந்தானே இல்லாட்டானே, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா சரி. வரேன்டா கண்ணா, பத்திரமா பாத்துக்க, வெளில குயிச்சிட போறேன். பத்தாம் பத்தி பார்க்க இருக்கதே எட்டு பத்தி, இது வேற ஊது பத்தி. பேப்பர் அப்புறம் படிங்க, முதல்ல பாலை குடிங்க. அடேங்க அப்பா, நாட்டுல பால் பஞ்சம்னு பேப்பர்ல போட்டிருக்கு, உனக்கே தெரியும் இவ்வளவு பாலு. இப்ப நாம என்ன, நம்ம வீட்டுல இருக்கோம், பெரிய பங்களாவுல இருக்கோம். இங்க 6 சீமை பசு இருக்கு, அதுல கறந்த பாலாக்கும். அதுல ஒரு மாடு கால மாடாச்சு, அது போக தாண்ட 6. அப்போ 6 பசு பால், 6 இத சாப்பிட்டா வராதா கோளாறு? இது சாதாரண பால் இல்லங்க, இதுல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா வாய் வந்துருமே. சும்மா இருங்க, உங்களுக்காக எல்லா பருப்பையும் அரைச்சு போட்டு பனங்கள் கண்டு தேனு எல்லாத்தையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு பாலையும் குடிச்சா செரிக்கிங்கிறேன்? உங்களுக்கு செரிக்குதோ இல்லையோ, எனக்கு கர்ப்பம் தரிக்கணும், புள்ள பறக்கணும். அது வரைக்கும் நான் பால் கறந்துகிட்டே இருப்பேன். யார கேட்டு இந்த வீட்டுல பால் கறந்தீங்க? உன்னை கேட்டு பால் கறக்கறதுக்கு நீ என்ன மாடா? அள்ளிவாடி முட்டிர போகுது. உங்ககிட்ட எதுக்கா கேட்கணும்? என்னத்தான் கேட்கணும்? இந்த வீட்டுல லைட் போடுறதா கூட என்ன கேட்கணும், ஃபேன் போடுறதா கூட என்னத்தான் கேட்கணும். ஆஃப் பண்ணணும்னா அது உங்க இஷ்டம். எதுக்காக அனவசியமா அழிட்டிக்கிறீங்க? நீங்க இன்னும் இந்த வீட்டுல இருக்க போறது 6 மாசமோ 8 மாசமோ, அது வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போங்க, சும்மா சாப்பிடுங்க. ஏன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விக்க போறீங்களா? என்னடா சொல்ற? என் பொண்டாட்டி கண்ணம்மா இப்ப வாந்தி எடுத்துட்டா. வாந்தியா? வாந்தி தெரியாதா? வாயில இருந்து அப்படின்னு வருமே, அதான். அது பித்த வாந்தியா இருக்கும். அது பிள்ள வாந்தி. ஐயோ கேட்டீங்களா, அவ வாந்தி எடுக்கிறாளே, என்னால வாந்தி எடுக்க முடியலையே. கவலைப்படாத, வாய்க்குள்ள விரல் விட்டு ஆட்டு, வாந்தி வந்துடும். வாய மூடுங்க. வாய முன்னா வாந்தி எடுக்க முடியாத சும்மாரியா துப்பு கட்ட மனுஷா. இந்த பக்கம் துப்பீர். எல்லாம் பேச்சோட சரி. என்ன இந்த வீடு இருக்கிற? யார கேட்டு சோபால உட்காருங்க, தரையில உட்காருங்க, கம்பளத்தை எடுத்துட்டு உட்காருங்க, ஜில்லுன்னு இருக்கும். இவன் வேற, இவனோட பெரிய தொல்லையா போச்சு. அப்பா எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். உனக்கு ஒரு மகன் பிறந்தா உன்ன மாதிரி தான் இருப்பான், இப்ப நான் ஏத்த வீட்டுக்கார மாதிரியா இருப்பான். அப்படி இருந்தா உன் குடும்பத்துல குழப்பம்னு அர்த்தம். மிஸ்டேக் வாந்தி. ஓஹோ கொடி, என்ன ஜக்கு ஜாலியா பாடிக்கிட்டு போறான்? ஜக்கு உண்டாயிட்டான். ஜக்கு உண்டாயிட்டானா? அவன் பொம்பளை வேஷம் போடும் போதே நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது எசக்கு பெசக்கா நடக்கும்னு. ஆமா, அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் அப்பன்? கண்ணம்மா தான். கண்ணம்மாவா? என்னையா போட்டு குழப்பறீங்க? இவருக்கு குழப்ப மட்டும்தான் தெரியும், குழந்தை பெத்துக்க வழி தெரியாது. ஐயா வக்கீல் ஐயா, கண்ணம்மா உண்டாயிட்டாளே. ஐயோ கண்ணம்மா உண்டாயிட்டா? கண்ணம்மா குண்டாயிட்டாளா? குண்டாகல, உண்டாயிட்டா. வக்கீலுக்கு எல்லாமே செஞ்சு காமிக்க வேண்டியதா இருக்கு. தப்பே இல்ல, கண்ணம்மா உண்டாயிட்டா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. என்னையா புரியாம பேசுறீங்க? தொட்டு பூரா அவனுக்கு போயிடுமே. எப்படி போகும்? குழந்தை வழியா போகும். போகாது. அதுக்கு முன்னால வேற யாருக்காவது குழந்தை பிறக்கலாம் இல்லையா? நிச்சயமா எங்களுக்கு பிறக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதான் ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு தெரிஞ்சா ரேடியோவுல செய்தி வாசிக்கிறது மாதிரி. அது போட்டோம், உங்க மாப்பிள்ள பையன் இருக்கிறானே, அவன் டெய்லி தண்டால் எடுக்கிறோட சரி, முண்டம் 6 மணிக்கு மேல ஃபுல் தூக்கம். அப்ப மிஞ்சினது பால் பருப்பு. கோடீஸ்வரன், உங்க ரேஸ்ல இன்னொரு குதிரையும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பேரு சாந்தி, அவளும் எடுக்கிறா பாந்தி. என்னாச்சு? அங்க இடுப்பு வலி, இங்க இதய வலி. உங்க குடும்பமே பெரிய தலைவலியா? அன்பே அன்பே, வலது கால எடுத்து வச்சு வாங்க. போங்க டாக்டர்.
போய் நல்லா பாருங்க வேற என்னமா என்ன சொனக்கு தலை இல்ல கிர்னு சுத்துது ஏ சுத்துது தலை இருக்கு சுத்துது இதெல்லாம் ஒரு கேள்வியா பாருங்க டாக்டர் நான் அது மாங்கா சொல்றேன் அம்மா உங்களுக்கு பேர குழந்தை பிறக்க போகுது எனக்கு பேர குழந்தை பிறக்க போதா ஐயா இனிமே சொத்தலாம் அம்மா அம்மா டாக்டர் எங்க அம்மாக்கு என்ன பாருங்க அது ஒண்ணு இல்ல பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல மயக்கம் வந்துருச்சு அதான் இல்ல உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது ஹாய் அம்மா அம்மா கடவுள் இவ்வளவு சீக்கிர கண்ணை திறப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல ரெண்டு பேருமே உண்டாயிருக்கோம் காது கொடுத்து கேட்டேன் இனி உயிலி உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம் காது கொடுத்து கேட்டேன் ஆக்குவா குவா சத்தம் இனி உயிலி உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம் அவன் போட்டிருக்கும் ராயருக்கு நான் எடுப்பேன் காஜா ராஜா ராஜா திப்பெத்தெடுப்பார் ராஜா பூஜா நான் தானே தூக்கிடுவேன் பூஜா